இன்றைய மணின் சாமிகள் நிகழ்ச்சிக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அடுத்து பெருங்குடியில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ வேம்புலி அம்மன் மற்றும் செங்கேனி அம்மன் குடிக்கொண்டிருக்கிற நவசக்தி விநாயகர் அருள்பாலிக்கக்கூடிய திருக்கோவிலில் தான் நம்ம இருக்கோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இந்த கோவிலுடைய கோபுரம் பார்த்தீங்கன்னா மூன்று நிலை கொண்டு வானுயர்ந்து ஓங்கி நிற்குது. அந்த கோபுரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்குது. எப்படி தாய்க்கும் சேய்க்கும் ஒரு இணைப்பெரியாத தொப்புள் கொடி பந்தம் இருக்கோ, அதே மாதிரி கருவறைக்குள்ளே இருக்க அம்மனுக்கும் இந்த கொடிமரத்துக்கும் ஒரு இணைப்பெரியாத ஒரு பந்தம் இருக்குது அப்படின்னு கூட புராணங்கள் வந்து சொல்லப்படுது. இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பலிப்பீடம் இருக்குது. இந்த பலிப்பீடம் பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலுமே இருக்கும். அதை ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள கோவில் உள்ள நுழைந்த உடனே நம்மளுடைய கோபம், தாபம், குரோதம், காமம் போன்றவற்றை எல்லாருமே இங்கே பலியிட்டுட்டு தான் நம்ம வந்து சாமியை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு வாக்காக இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் வேம்புலி அம்மனை ஒரு எல்லை தெய்வமாக வழிபட்டு வராங்க. அப்படி எல்லா ஊர்களிலும் இருக்க வேம்புலி அம்மனுக்கு ஒரு கதை இருக்குது. அப்படி இந்த வேம்புலி அம்மனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 500 வருடங்களுக்கு பழமையானது இந்த வேம்புலி அம்மன் கோவில். முன்னொரு காலத்தில் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து கொன்று குவிக்கிறதுக்காக அரக்கன் ஒருத்தவங்க வராங்க. அப்படி வந்து வரப்போ அம்மன் சுவாமி வந்து இந்த வேம்புலி அம்மன் வந்து எல்லை தெய்வமாக இங்கே வந்து நின்றுருக்காங்க. அப்போது அரக்கன் வரப்போ என்னுடைய ஊர் மக்கள் இருக்கிற இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறப்போ, அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து உன்னுடைய மக்கள் எல்லாரையுமே நான் வந்து நோய் பிணி கொண்டு அவங்களை எல்லாருமே துன்புறுத்தி அவங்களுடைய உயிரை பறிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அம்மன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து என்னுடைய ஊர் மக்கள் இருக்கிற இடத்துல உன்னால் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ண முடியாது, உனக்கு அந்த ஊர் மக்களுடைய உயிரை தவிர்த்து வேற என்ன வேணும் கேளு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதற்கு அரக்கன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கண் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேம்புலி அம்மனுடைய கண்ணை வந்து கேட்கிறாங்க. அதற்கு சற்றும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம நம்மளுடைய ஊர் மக்களுக்காக அவங்க வந்து தன்னுடைய கண்ணையே அவங்க வந்து நோண்டி அரக்கன் கையில கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த ஒரு கஷ்ட காலத்திலையும் இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் ஒரு எல்லை தெய்வமா நின்று காத்ததுனால இப்போ இந்த வேம்புலி அம்மனை இங்க ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு எல்லை தெய்வமா வழிபட்டுட்டு வராங்க. இதுதான் இந்த அம்மனுடைய முன்கதை வரலாறு. இப்ப கூட இந்த ஊர்ல இருக்க இந்த வேம்புலி அம்மன் கோவில்ல இருக்க மூலவர் பாத்தீங்கன்னா ஒரு கண் இல்லாம தான் மக்களுக்கு வந்து காட்சி தந்துட்டு இருக்காங்க. இப்போ மூலவரான வேம்புலி அம்மனுக்கு அபிஷேகம் நடக்க போது, வாங்க தரிசிக்கலாம். வலது பக்கத்தில் அருள்மிகு ஸ்ரீ செங்கேனி அம்மனுக்கு ஒரு தனி சன்னதி கட்டி வழிபட்டு வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அமர்ந்த நிலையில் 4 கரங்கள் கொண்டு அஷ்ட ஐஸ்வர்யங்களை வழங்கிட்டு இருக்காங்க பக்தர்களுக்கு. அம்மனுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா அரச மரம் இருக்குது. இந்த அரச மரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொட்டில் கட்டி வழிபட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணமாகாத கன்னிப்பெண்களும் மஞ்சள் கயிறில் மஞ்சள் கிழங்கு வச்சும் வழிபட்டுட்டு வராங்க. இந்த அரச மரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாகக்கண்ணிகள் இருக்காங்க. இந்த நாகக்கண்ணிகளை நாகதோஷம் உள்ளவங்க வேண்டி வழிபடுறது மூலமா நாகதோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆகும்ன்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. சுற்று பிரகாரத்தை சுற்றி வரப்போ இந்த திருச்சுற்றில் கௌமாரி அவர்கள் இருக்காங்க. கௌமாரியை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகேஸ்வரி அம்மன் இருக்காங்க. இந்த மகேஸ்வரி அம்மனை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவி அம்மன் இருக்காங்க. வைஷ்ணவி அம்மனை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிரம்மி அம்மன் இருக்காங்க. இவங்க எல்லாருமே திருச்சுற்றில் மக்களுக்கு அருள் பாலித்துட்டு இருக்காங்க.
இந்த திருச்சுற்றுல பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனுக்கு ஒரு தனி சன்னதி கட்டி வழிபட்டுட்டு வராங்க. இந்த துர்கை அம்மனை காலம் நேரம் சரியில்லாதவங்க விளக்கு போட்டு வழிபட்டுட்டு வந்தா, ராகு நேரத்தில் விளக்கு போட்டு வழிபட்டு வந்தா அவங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியாக வாழ்வாங்கன்றது காலம் காலமாக வர மக்களுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்கு. செங்கேனி அம்மனுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாகனமான சிம்ம வாகனம் இருக்கு. சிம்ம வாகனத்துக்கு பின்னாடி பலிப்பிடமும் இருக்கு. ஒன்பது கிரகங்களும் ஒன்னா இருக்கக்கூடிய சன்னதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நவகிரகம் தான். இந்த நவகிரகத்தை ஒன்பது சுற்றி சுற்றி நம்மளுடைய வேண்டுதல்களை இந்த சுவாமி கிட்ட வச்சிங்கன்னா அந்த வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணக்கூடிய சுவாமிகளாக இந்த நவகிரக சாமிகள் இருக்காங்க. அள்ளி கொடுக்கக்கூடிய சாமிகள் இவங்க தான். எந்த கஷ்டங்கள் இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய சாமிகளும் இந்த நவகிரக சாமி தான். இந்த சாமி கிட்ட என்னுடைய வேண்டுதல்களை எடுத்து வைக்கிறேன். நீங்களும் வீட்டில் இருந்தபடியே வேண்டிக்கோங்க. இந்த வேம்புலி அம்மனை நினச்சா நல்லதே நடக்கும். சக்தி வாய்ந்தவ, யார் எது நினச்சின்னு வந்தாலும் நல்லதே நடக்கும். எது நடந்து நினச்சின்னு வந்தாலும் உடனே அவள் நடத்தி வைப்பா. சக்தி வாய்ந்தவ. ஹரர பார்வதிபதையே, ஹரர மகாதேவம். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சீத்திலே தம் ஜகத்பிதா சீத்தலாயை நமோ நம, மகாமாரியம்பிகாயை நமோ நம. அன்பார்ந்த பக்தகொடி அன்பர்களே, இவ்வாலயம் சென்னையில் பெருங்குடியில் ஸ்ரீ வேம்புலியம்மன் செங்கேணி அம்மன் நவசக்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயம் 500 ஆண்டுகளுக்கு பழமையானது. 470 ஆண்டுகளுக்கு ஆதிசங்கரர் கல்வெட்டு, ராமானுஜர் கல்வெட்டு இவ்வாலயத்தில் உள்ளது. 470 வருடங்கள் முன்னதாக அமைந்ததுக்கான ஆதாரங்கள் இவ்வாலயத்தில் உள்ளது. இவ்வாலயம் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ வேம்புலியம்மன் கிராம தேவதை மாரியம்மன் சுரூபம். அதாவது அம்பாவை பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா கைமேல பலன் கிடைக்கும். இவ்வாலயம் வந்து ஆதி காலத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா கிங்கிணீர்கள், யமனோட தூதர்கள் அவள் வந்து மக்களை கொடுமைப்படுத்தி எல்லாருக்கும் ஒரு காலராங்கிற நோயை கொடுத்து எல்லோரும் உயிர் சேதங்கள் பலிகள் அதிகமாக எடுத்துகிட்டு இருந்த காலத்தில் அம்பாள் வந்து மக்களை ஏன் கொடுமைப்படுத்துகிற அப்படின்னு யமதர்மராஜாவன்ட்ட கேட்கும்போது எனக்கு இத்தனை மக்களோட உயிர்கள் வேணும் அப்படின்னு யமதர்மராஜா சொன்னார். அதனால் மக்களை ஒன்றும் கொடுமைப்படுத்தாத, அதற்கு பதிலாக நான் என்னுடைய கண்ணையே நான் கொடுக்குறேன் அப்படின்னு அம்பாள் சொன்னதாக ஐதீகம். அதனால் ஆதி காலத்தில் பார்த்தோன்னா பழைய காலத்து அம்மன் கீழம்பாள் சிரசு அம்பாள் சின்னோட இருக்க சின்ன அம்பாள் சிரசோட கழுத்தோடு இருக்கிறது வந்து ரேணுகா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து மாரிபன் சுரூபமாக நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த அம்பாளுக்கு பார்த்தோன்னா வலது கண் சின்னதாக இருக்கும், இடது கண் பெருசாக இருக்கும். அதை சிரசு அதுதான் ஆதி காலத்து பழைய 400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த அம்மன் சிலை தான் அது. அதில் ஒரு கண் பார்த்தோம் வலது கண் சின்னதாக சிறுசாக இருக்கும். அதனால் அம்பாள் கண்ணு கொடுத்ததுனால இந்த மக்களில் இந்த இதுவரைக்கும் இந்த பெருங்குடி இந்த நகரத்தில் வந்து யாருக்கும் காலராங்கிற நோய் வந்து இறந்ததாக சரித்திரமே கிடையாது. அன்று முதல் இன்று வரை இந்த மக்களுக்கு காலராங்கிற நோய் இதுவரைக்கும் வந்ததில்லை. அம்பாளரை வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஆடி மாதத்தில் 10 பிரம்மோற்சவம் நடக்கும் மிக விமரிசையாக. 10 மாடவீதி உலா, 10 திருவீதி உலா, அதை அனைத்து பஞ்சமூர்த்தி சுவாமி புறப்பாடுகள் இவ்வாலயத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆடி 10 பிரம்ம உற்சவ விழா, எல்லோரும் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுவா, நிறையா விசேஷங்கள் உள்ளது. நவராத்திரி 10 விசேஷமான அலங்காரங்கள், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் உண்டு. கடைசி நாள் அம்பாள் அம்பு போடும் நிகழ்ச்சி விஜயதசமி அன்று நடைபெறும். ஆனால் நவராத்திரி ஒரு 10 பிரம்ம உற்சவம் மாதிரி மிக சிறப்பாக இவ்வாலயத்தில் நடைபெறும். இவ்வாலயத்தில் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது கைமேல பலன் அப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட நோய்க்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் கண் நோய் சம்பந்தப்பட்டதற்கும் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப கைமேல பலன். அதில் அம்பாள் வந்து வேம்புலியம்மன் அப்படிங்கிறது கிராம தேவதையோட பெயர். இதை வந்து நம்ம மாரியம்மன் சுரூபம்னு சொல்லுவோம். அதனால் இந்த அம்மன் நோய் சம்பந்தப்பட்டதுக்கு இதெல்லாம் வந்து அம்பாளுக்கு இளநீர் அபிஷேகம் பண்ணி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா கைமேல பலன் கிடைக்கும்.
எனினேர்களே, இன்றைய மணின் சாமிகள் நிகழ்ச்சியில் சென்னை அடுத்த பெருங்குடியில் இருக்கிற செங்கேணி அம்மன் மற்றும் வேம்புலி அம்மனுடைய ஆலயத்தில் இருந்து அம்மனுடைய தரிசனம் எல்லாருமே பெற்றிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உலகில் உள்ள அத்தனை மக்களுக்குமே அம்மனுடைய தரிசனம் வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வீட்டில் இருந்தபடி வேண்டிக்கோங்க. முடிந்தால் ஒரு முறை பெருங்குடியில் இருக்கிற அம்மனுடைய ஆலயத்தில் நீங்களும் வந்து தரிசிக்கோங்க. இது போல் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியகுமார். நன்றி, வணக்கம்.